வளையல் சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின? சூப்பர் தான் சித்தி, சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி. புருஷவாக்கமா? அப்ப போறா? முழுசா சொல்லணும்னா மூணு வரணும். மூணு 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 மூணு. போரூர், புருஷவாக்கம், மூணாவதா தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். மூணாவதா சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை. வணக்கம் குருஜி. இன்னைக்கு காதலர் தினம். காதலை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க குருஜி. அப்புறம் வந்து காதலிக்கு என்ன மாதிரியான கிரகநிலை இருக்க வேண்டும் குருஜி? உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிய ஜோதிடனும் வந்து கேட்டா அதை ஒரு ஜோதிட தளத்துல தான் அந்த பதில சொல்லக்கூடியது என்னுடைய வழக்கமாக இருக்கும். உலகம் முழுக்க இருக்கின்ற அனைவரையும் ஒரு பருவத்தில் சிலிர்க்க வைத்த வார்த்தையாக இந்த காதல் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதைவிட மேலே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. காதலினால் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும், காதல் என்கின்ற வார்த்தைக்கே அன்பு என்பது தான் அர்த்தம்னு சொல்லலாம். ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஆண் பெண் இருபாலாருக்கும், யாவர் ஒருவரை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவருமே யாவரையும் காதலிக்கிறார்கள் அப்படின்னு தான் உண்மை. மனைவியை காதலிப்பது போலவே மகளை காதலிக்கலாம், மகனை காதலிக்கலாம், எந்த ஒரு உறவுகளையும் நட்புகளையும் காதலிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான அமைப்பு. ஜோதிட ரீதியாக இந்த காதலிக்க வேண்டிய கிரக நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலுக்கும் காமத்திற்கும் காரணமான கிரகம் சுக்கிரன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அதிக வலுவோடு, சுபத்துவம் என்று நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு பாவ கிரகங்களோடு சேராமல், ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்ச அமைப்புகளிலோ அல்லது கேந்திர கோண அமைப்புகளிலோ ஒருவருக்கு அமையும் பொழுது அவர் வந்து ஒரு சிறந்த காதலராக இருப்பார். இந்த காதலரை தான் நான் இப்போ கொஞ்சம் சற்று பிரித்து உங்களுக்கு சொன்னேன். காதல் என்பது அன்பு என்கின்றதன் அடிப்படையில் எந்த வயதிலும், எந்த உறவிலும், எந்த நட்பிலும், ஆணுக்கு ஆண் கூட காதலிப்பது ஒரு வகையில் ஒரு விதமான நல்ல அமைப்பு தான். அந்த அமைப்பின் அந்த நிலையின்படி காதலுக்கு மற்றும் காமத்திற்கு காரண கிரகமான சுக்கிரன் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறாரோ அவர் சிறந்த அன்பு செலுத்துபவராக இருப்பார். அதை போலவே ஐந்தாம் பாவகம் சிந்தனை மற்றும் எண்ணங்களை குறிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏழாம் பாவகம் உறவுகள், தனக்கு அடுத்த இருபாலின எதிர்பாலின உறவை குறிக்கக்கூடிய கணவன் மனைவி, ஆணுக்கு பெண்ணை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஏழாம் பாவகம். ஐந்தாம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய மனதிலிருந்து எழக்கூடிய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உருவாக்கக்கூடிய ஐந்தாம் பாவகம் எப்பொழுது சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ, அதை போலவே நேரடியாக காதலை தரக்கூடிய முதல் நிலை கிரகமான சுக்கிரன் வலுத்திருக்கிறதோ, இரண்டாவதாக புதனும் சந்திரனும் வலுத்திருக்கிறார்களோ, அதாவது நல்ல எண்ணம் கொண்டவர்களால் நல்ல விதமான நீண்ட நெடு நோக்க அமைப்போடு காதலிக்க முடிகிறது. இந்த நல்ல எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு சந்திரனும் ஒரு வகையில் காரணமாவார். கவித்துவம் காதல் பிறந்த உடனேயே வந்து விடுகிறது. காதலிக்க தெரியாதவரும் கூட காதலிக்க ஆரம்பித்து விட்டால் கவிஞராக ஆகிவிடுகிறார் இல்லையா? ஆகவே கவிதை போன்ற சில உணர்வுகளுக்கும் சொந்தக்காரர் புதன். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் முதல் நிலை அமைப்பில் ஆட்சி உச்சம் கேந்திரம் கோணம் போல்கின்ற சில பலவீனமான நிலைகளை அடையாமல் நல்ல நிலைகளில் அமர்ந்து சுபத்துவமாக சனி ராகுவோடு சேராமல் இருக்கின்ற நிலையில் அவர் மிகச்சிறந்த காதலராக இருப்பார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது, பௌர்ணமி சந்திரனுக்கு 6-7-8 சுக்கிரன் இருக்கும் பொழுது, சந்திர கேந்திரத்தில் இருக்கும்போது இருப்பவர் ஒருவரை மிகுந்த வசீகரிக்கக்கூடிய அளவில், மிகுந்த அன்பு செலுத்தக்கூடிய அளவில் இருப்பார். ஆகவே காதலிப்பதற்கு சுக்கிரன் என்கின்ற காம காதல் கிரகம் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்து அவர் சந்திரகேந்திரத்தில் இருந்தால் மிகச்சிறந்த அமைப்பும், சந்திரனும் புதனும் வலுத்திருந்தால் மிக நல்ல தன்மைகளும். 5-7 வீடுகள், எண்ணங்களை குறிக்கக்கூடிய 7 வீடும் 5 வீடும் வலுத்திருக்கின்ற நிலைமையில் ஒருவர் மிகச்சிறந்த காதலராக, வெற்றிகரமான காதலராக இருப்பார் என்பது ஜோதிட விதி. குருஜி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதலர் நிறைய பேர் பிரியறாங்க, இது காதலர் பிரிவதற்கும் ராசி நட்சத்திரம் காரணமாக இருக்குமா? காதலர் பிரிவதற்கு ராசி நட்சத்திரம் காரணமாக இருக்குமா? காதலர் சேர்றதுக்கும் ராசி நட்சத்திரம் காரணமாக இருக்கும், பிரிவதற்கும் ராசி நட்சத்திரம் காரணமாக இருக்கும் என்று மேலோட்டமாக சொன்னால் கூட எந்த ராசி எந்த நட்சத்திரம் பிரியும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையை சொல்லப்போனால் ராசி நட்சத்திரத்திற்கு கிரகத்திற்கென்று தனி குணங்கள், தனித்துவங்கள் இல்லை, கூட்டு குணங்கள், கூட்டு கலவைகள் தான்.
இந்த ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய கேள்வியுடைய அடி ஆழத்தில் இருக்கின்ற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சேரும்போது பிரிஞ்சிருவாங்களா அப்படின்ற மாதிரியே தான் ஒரு சுருக்கமான கேள்வியாக கேட்கிறீர்கள். இதையும் தாண்டி சில காம்பினேஷன்ஸ் நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, காதலர்கள் பிரிவதற்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வேறு வகையாக நான் சொல்லுவேன். ராசியோ நட்சத்திரமோ கிரகமோ காரணமாக இருக்க முடியாது. காதலர் பிரிந்தால், ஒரு காதல் பிரிந்தால் அந்த இடத்துல என்ன ஏற்படுகிறதுனா, இருவருக்குமே அல்லது இருவரில் ஒருவருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. ஒரு பருவமான வயதில், ஒரு 25 வயதிற்குள் வருகின்றது ஒரு காதல், 16 வயதிலிருந்து 24 வயதிற்குள்ள ஒரு காதல் பருவம்னு தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பருவத்தில் காதலை தவிர வேறு விதமான சிந்தனைகள் வராத ஒரு டீனேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அமைப்பில் ஒரு காதல் பிரியும் பொழுது பெரும்பாலும் ஒருவருக்கு மன அழுத்தமோ அல்லது இருவருக்கும் மன அழுத்தமோ வரும். இந்த மன அழுத்தம் வரக்கூடிய காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, இளம் பருவத்தில் நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஜென்மச்சனி மற்றும் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் மட்டுமே ஒருவருக்கு மன அழுத்தம் வரும். ஆகவே டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய காதல் செய்கின்ற பருவத்தில் ஒருவருக்கு அந்த பிரிவு வர வேண்டுமென்றால் ராசி, நட்சத்திரம், கிரகங்கள் போன்றவைகள் நிச்சயமாக காரணமாக இருக்காது. ஜென்மச்சனி நாளை அடுத்த வருடம் நடக்கப் போகிறது என்கின்ற நிலைமையில் ஒரு வாலிபனுக்கோ ஒரு யுவதிக்கோ ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாகவோ ஒரு வருடத்திற்கு முன்பாகவோ ஒரு காதலை அறிமுகப்படுத்தி அந்த ஜென்மச்சனியில் ஒரு துரோகத்தை, தோல்வியை ஏற்படுத்தி அதன் மூலமான ஒரு மன அழுத்தத்தை, அதாவது எதிர்பாலினத்தை புரிய வைக்கக்கூடிய சில விஷயங்களை, சிலவற்றை இழந்து சிலவற்றை பெற்று அதன் மூலமாக அந்த பிரிவுகள் வருமே தவிர, நீங்கள் கேட்பதைப் போல ஒரு ராசியில் இருப்பதாலோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பதாலோ நிச்சயமாக பிரிவுகள் வந்துவிடுவதில்லை. எந்த ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இப்போது உதாரணமாக மகர ராசியில் ஜென்மச்சனி சென்று கொண்டிருக்கிறது, மிதுன ராசியில் அஷ்டமச்சனி சென்று கொண்டிருக்கிறது, 25 வயதுகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார இளையவர்களுக்கு தற்போது காதலின் காரணமாக நிச்சயமாக மன அழுத்தங்கள் இருந்துதான் தீர வேண்டும் என்பது ஜோதிட விதி. இதை பெரும்பாலான இளைய பருவத்தினர்கிட்ட பேட்டியாகவே எடுத்து கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆகவே ராசி நட்சத்திரம் என்பது காரணமாக இருக்க முடியாது. அதனை அடுத்து ஜோதிட ரீதியாக தசாபக்தி அமைப்புகள் என்று வந்துவிட்டால், 6-8 அதிபதி அமைப்புகள் வந்து மன அழுத்தத்தையும் அசிங்கம், கேவலம் போன்ற சில விஷயங்களையும் தரும். காதல் என்று வந்துவிட்டாலே சிலருக்கு கண்மூடி விடுகிறது இல்லையா, கண்மூடித்தனமான சில விஷயங்களை செஞ்சிடறோம், நாம் தான் இதை செய்தோமா, நாம் தான் இதை சொன்னோமா என்பது போன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையை கண்டிப்பாக இளம் பருவத்தில் வருகின்ற 6 அதிபதி, பாவத்துவமான 6 அதிபதி தசை செய்யும். ஆகவே ஒரு வாலிபனுக்கு, ஒரு 25 வயதுகளில் அல்லது 20 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு 6 அதிபதி, 8 அதிபதி தசைகள் நடக்கும் பொழுது, புக்திகள் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த தசாபுக்திகளின் அடிப்படையில் காதல் கிரகமான சுக்கிரனோ சந்திரன் புதன் போன்றவைகள் அங்கே 7 பாவகத்தோடு சம்பந்தப்பட்டு நடக்கும் பொழுது அவனுக்கு மன அழுத்தத்தை தர வேண்டி சில விஷயங்கள் நடக்கும். இதற்கு எழறை சனியில் ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி போன்ற அமைப்புகள் காரணமாக இருக்கும். இவைகள்தான் காதல் பிரிவதற்கு காரணமாக இருக்குமே தவிர, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், ஒரு ராசியில் பிறந்திருந்தால் அல்லது ஒரே ஒரு கிரகம் மட்டுமே காதலால் பிரிவினைகளை கொடுப்பது என்பது ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கும். குருஜி, இந்த இருமனம் இணையும் கிரக நிலைகள் எது? இருமனம் இணைகின்ற கிரக நிலைகள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இதைத்தான் நாங்கள் சமசப்தம ராசி, சமசப்தம லக்னங்கள்னு சொல்லுவோம். ஒரு கிரக நிலை, அதாவது கிடைக்கின்ற ஒரு நேரத்தில் முழுவதுமாக ஒரு ஜோதிட நிலையை, ஜோதிட கருத்தை சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறத உண்மை. ரெண்டு பேர் மனசு இணையுது அப்படின்றத பொத்தாம் பொதுவாக சொல்லப்போனால், ஒருவருக்கு ஏக ராசி என்று சொல்லுவோம். ஏக ராசினா ஒரே ராசி. ஒருவரை பார்த்தவுடன் பிடித்து விடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தரை பார்த்தவனே பிடிச்சிடும், ஒருத்தரை பார்த்த பழகினா கூட பிடிக்காது. இந்த பார்த்த உடனே பிடித்து விடுகிறது என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னு நமக்கும் தெரியாது. பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லிடுவோம். போன ஜென்மத்திலேருந்து இவர் நம்ம கூட வந்திருக்கிறார் போல தெரியுது. அவரை பார்த்த உடனே பிடித்து விடும். ஒருவரை பார்த்த உடனே நாணம் வருகிறது இல்லையா, ஒரு அச்சம் வராமல் இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இல்லையா, இந்த ஈர்ப்பைத்தான் ஏக ராசி, சமசப்தம ராசி, ஏக லக்னம், சமசப்தம லக்னம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் சொல்லாமல் இதை நான் தமிழ்லேயே சொன்னேன்னா, ஒரே ராசியாக இருப்பவர்களுக்கு, ஒரே லக்னமாக இருப்பவர்களுக்கு தன்னை விட எதிர்த்தன்மையை கொண்ட, அதாவது ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் குறிக்கக்கூடிய ராசிக்கு 7 இடம், லக்னத்திற்கு 7 இடம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்தின் 7 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு மிதுன லக்னத்தை பிறந்தவரை பார்க்கும் பொழுது ஒரு விதமான ஈர்ப்புகள் இருக்கும். அதைப் போலவே நீங்கள் கன்னி ராசியில் பிறந்தால் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு, பெரும்பாலாக சக்சஸ் ஆன தம்பதிகளை பார்த்தீங்கன்னா
இதே மாதிரி சமசப்தம ராசியாக இருப்பார்கள். இது போன்ற நிலைகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தவுடன் ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு வரக்கூடிய தன்மை. சில விதங்களில் கஷ்டங்களே வந்துவிட்டாலும் ஒருவரை ஒருவர் நல்ல அளவில் புரிந்து கொண்டு, இங்கே சண்டையிடாத காதலர்கள் யாரும் இல்லை, சச்சரவில்லாத தம்பதிகள் யாருமே இல்லை. ஆக சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட உறவுகள் நீடித்து அதை சமாளித்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லுவோம், ஏதோ ஒன்று இவர்களை இணைத்து வைத்திருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளையும் தாண்டி. அதுபோன்ற அமைப்புகளுக்கு, இப்போது நீங்கள் கேட்ட இரண்டு மனம் இணைகின்ற அமைப்புகளுக்கு ஏகராசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரே ராசியாகவோ ஒரே லக்னமாகவோ இருந்து, அல்லது ஏழாம் ராசி என்று சொல்லப்படக்கூடிய நேரெதிரி ஏழாம் ராசியாக இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கக்கூடிய சில கிரக நிலைகளில் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றவர்களாகவும், ஒருவருக்காகவே பிறந்த இன்னொருவர்னு சொல்கிறோம், மேட் ஃபார் ஈச்சதர்னு சொல்கிறோம் இல்லையா, இது போன்ற அமைப்புகள் வந்து கண்டிப்பாக இரண்டு மனங்களை இணைத்து வைக்கிற தன்மை உண்டு. இதனை எடுத்து சொல்ல போவோமேனா, நட்பு கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுக்கு புதன் நட்பு, சுக்கிரனுக்கு சனி நட்பு, குருவுக்கு சூரியன், குருவுக்கு சந்திரன், செவ்வாய் நட்பு என்பது போன்ற நண்பர்களுடைய லக்னங்கள் ராசிகளில் இருப்பவர்கள், ஒருவருக்கு ஒரு ராசி அதிபதி, ஒருவருக்கு ஒரு லக்ன அதிபதி, எதிர்த்தரப்பினில் உள்ளவருக்கும் அதே லக்ன அதிபதி ராசி அதிபதி போன்ற அமைப்புகள் நண்பர்களாக கிரக நட்பு உறவுகளில் வரும்போது அவர்களும் இரண்டு மனம் இணைகின்ற அமைப்பில் இருப்பார்கள். ஆகவே ஒருவரை பார்த்தவுடன் நமக்கு பிடித்து போவதற்கும், பார்த்தவுடன் அவரை பிடிக்காமல் போய் அவர் மீது நம் ஒரு வெறுப்பு உணர்வை காட்டுவதற்கும் இது போன்ற கிரக உறவுகள் சமசப்தம ஏக ராசிகள் என்பது போன்ற தன்மைகளை நாங்கள் ஜோதிடத்தில் சொல்லுவோம். ஆனால் இது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி சில கிரக இணைவுகள் நிலைகள் இருக்கின்றன. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த நட்பு கிரகங்களின் லக்னங்களில் பிறந்தவர்கள் விரும்புகிறார்கள், எதிர்கிரகங்களின் லக்னங்களில் பிறந்தவர்கள் வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் இப்போ இருமணம் இணைகிறதுன்றதை நான் காதல் மற்றும் கல்வி திருமண ரீதியாகவே சொல்லிட்டேன். குருஜி, இதை காதல் நிறைவேறும் கிரக அமைப்பெல்லாம் எது? காதல் நிறைவேறுவதற்கான கிரக அமைப்பு என்ன? சுருக்கமாக சொல்லப்போனால் காதலுக்கான பாவகம் துலாம். கால புருஷனுடைய ஏழாம் பாவகமான சுக்கிரனின் ஆண் ராசியான துலாத்தில் சுப கிரகங்கள் இருக்கின்றவர்கள் நல்ல காதல் நிறைவேறுபவர்களாக இருப்பார்கள். எல்லோருமே காதல் பண்ணுறாங்க, ஆனால் எல்லாருக்குமே அந்த நிறைவேறுகின்ற பாக்கியம் அல்லது சங்கடம் கிடைக்கிறதில்ல. காதல் நிறைவேறி அதை பாக்கியமாக அடைந்தவர்களும், காதல் நிறைவேறி அதை சங்கடமாக அனுபவித்தவர்களும் எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ காதல் நிறைவேறுகின்ற கிரக அமைப்பு, இதை நாம் சுபமாகவே பார்ப்போம். அதாவது நினைத்த காதலரை கைப்பிடித்து அந்த காதல் நெடுங்காலம் திருமண பந்தத்தில் நீடித்திருக்கின்ற அமைப்புக்கு மிக மிக முக்கியமான பாவகமாக காலபுருஷனுடைய ஏழாம் பாவகமான சுக்கிரனுடைய ஆண் ராசியான துலாம் அமையும். இப்போ நான் சொல்கிற விதியை பார்த்தீங்கன்னா, எல்லா காதலர்களுக்கும் இது பொருந்துகின்ற 100% விதியாக இருக்கும். காதல் திருமணத்தில் நல்ல விதமாக முடிந்தவர்களுக்கு சுக்கர தசை நடக்கும்போது உங்களுக்கு காதல் வந்துவிடும். அதைத்தான் என்னுடைய எழுத்துக்களில் அடிக்கடி எழுதியிருக்கிறேன். பருவ வயது குழந்தைகளுக்கு சுக்கிரனுடைய தசை நடக்குமாயின், குறிப்பாக காதல் தோற்றுப்போனால் பாதிக்கப்படுவது நம்முடைய பெண் இனம் இல்லையா, பருவ வயது பெண்களை வைத்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு சுக்கர தசை அல்லது சுக்கரனுடைய புக்திகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய எழுத்துக்களில் நிறைய எழுதியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி பருவ வயதில் சுக்கிரன் தசை நடக்கும் பொழுது ஒருவருக்கு காதல் வயப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அதிகம். அதைப் போலவே சுக்கிரனோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய சுபத்துவ கிரகங்களின் அமைப்பிலும் இது நடக்கும். உதாரணமாக ராகு ரிஷபத்திலோ துலாத்திலோ இருந்து தசை நடத்துமாயின் இளமையில் அவருக்கு காதல் வரும். சுக்கிரனே ஆட்சியாக உச்சமாக இருந்து தசை நடத்தும்போது காதல் வரும். சுக்கிரனோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கின்ற கிரகங்கள்லாம் இந்த தொடர்புன்னு சொல்லிடுவோம். சுக்கிரனின் நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம் மற்றும் சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற கிரகங்கள் சுற்றி சுற்றி இந்த காதல் நிறைவேறுவதற்கு சுக்கிரன் தான் காரணம். அவருடைய மிக முக்கிய பாவகமான துலாமும் அதனை அடுத்த பாவகமான ரிஷபமும் வலுத்து சுபத்துவமாக இருக்கின்ற நிலமையில் இளம் பருவத்தில் ஒருவருக்கு சுக்கிர தசையோ அல்லது சுக்கிரனோடு சார்ந்த தசைகளோ இந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற தசைகளோ நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒருவர் காதலித்து அந்த காதலை வெற்றிகரமாக அடைபவராகவும் இருப்பார். இதனையடுத்து தாய் தகப்பம் சம்மதம் கொடுப்பாங்களான்றதை சூரியன் சந்திரன் மற்றும் 4-9 பாவகாதிபதிகளோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அமைப்பு புரிந்துவிடும். ஆகவே இளம் வயதில் சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட சுப கிரகங்களுடைய தசை அமைப்புகள்,
இப்போ நான் ஏற்கனவே ஒரு இதில் சொன்ன மாதிரி 5-7 பாவகாதிபதிகள் காதல் பற்றிய தன்மைகளை குறித்தாலும் கூட துலாம் வீடே காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு முக்கிய பங்கை வகிக்கின்ற ஒரு பாவகமாக இருக்கும். துலாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய காலபுருஷனுக்கு 7வது வீடான இந்த பாவகம் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறதோ அவர் வந்து காதலை முழு மூச்சாக ஒரு 100% விளையாட்டுக்காக பொழுதுபோக்குக்காக இல்லாமல் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு காதலிப்பவராக இருப்பார். ஆகவே பிறந்த ஜாதகத்தில் துலாம் மிக சுபத்துவமாக பெரும்பாலும் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை பாவகிரகங்கள் இருக்கிறது வேறு ஏதேனும் குறுபார்வை போன்ற சுபத்துவ அமைப்புகள் இருக்க வேண்டும். சுக்கிரன் வலுவாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 5-7 இடங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகச்சிறந்த காதலராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கிரனின் நட்சத்திரங்கள் சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்த ராகுக்கு எதுக்கள் திசை மிக முக்கியமாக சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்த சந்திர தசை இது மாதிரியான அமைப்புகளில் ஒருவருடைய காதல் மிகவும் பெற்றோர் சம்மதத்தோடு இருக்கலாம். இதை வேறு விதமாக சொல்லப்போனால் அவர் சரியான காதலரை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்னு கூட சொல்லிடலாம். எல்லாருமே சரியான அந்த பருவத்தில் கிடைக்கின்ற ஒரு அனுபவம் எல்லோருக்கும் நன்றாக அமைந்து விடுவதில்லை. ஆகவே ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு இணையான தன்னை சரியாக கவனித்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விதமான இணையை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஆதார காரண கிரகமான சுக்கிரனும் சுக்கிரனின் வீடுகளில் அமர்ந்த கிரகங்களும் பருவ வயதில் நடக்கும்போது அவர் பாதை மாறாமல் சரியான துணையை தேர்ந்தெடுத்து அவருடைய காதலை கண்டிப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வார். பாத்தீங்களா, ஒரு டிரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷமாவது நின்னு பார்த்து ரசிப்போம்ல. விலை கம்மியா இருந்தா ஒன்னு வாங்க போன ரெண்டு வாங்கி வந்த அதானே. அப்படி வாங்கினத அட்லீஸ்ட் 3 பேர்கிட்டயாவது சூப்பரா இருக்கான்னு கேட்டு வாண்டடா பாராட்டு வாங்குவோம்ல. கேட்டா மட்டும் போதுமா, சிக்கு 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 4 செல்ஃபி எடுத்து நாடு முழுக்க அனுப்பணும்ல. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும் இங்க போனா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ரப்ப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